வணக்கம். டான்ஸ் செய்திகள். இந்நாட்டில் அனைத்து ஆறுகளையும் இவ்வருட இறுதிக்குள் சுத்தம் செய்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுற்றாடல் அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்நாட்டில் அனைத்து ஆறுகளையும் இவ்வருட இறுதிக்குள் சுத்தம் செய்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுற்றாடல் அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஆறுகளை பாதுகாக்கும் சுரக்கிமுகங்கா தேசிய வேலை திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம புண்ணிய தகரில் மாணிக்க கங்கைக்கு அருகில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். ரட்டஹதன சௌபாகிய தக்ம பிரதிபத்தி பிரகாஷனே அடங்கு தச வெதாரும் பிரதிபத்திய துல. சர்வதேச நீர் தினத்தன்று நதிகளை பாதுகாப்போம் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று சுற்றாடல் பாதுகாப்பு பெருமளவானோர் மத்தியில் பிரதான பேசுபொருளாகியுள்ளது. சுற்றாடலில் நீர் முக்கியத்துவம் உடைய காரணியாக உள்ளது. இலங்கையில் காணப்படுகின்ற 103 நதிகள் பெருமதி வாய்ந்தவையாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் வெவ்வேறு நிலைப்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. இதன் ஊடாக போலியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சமூக ஊடகங்கள் ஊடாக பாரியளவில் போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக நான் செயல்பட்ட போது சுற்றாடலை பாதுகாப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளேன். இதனை மக்கள் நன்கு அறிவார்கள். சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பிரதான நபராக நான் மாத்திரமே காணப்படுவதைப் போலவே சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நான் மாத்திரம் மரங்களை வெட்டுவதைப் போலவும் இனி அனைவரும் சுற்றாடலை பாதுகாப்பவர்களைப் போலவும் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. ஒவ்வொருவரும் தமது கடமைகளை முறையாக நிறைவேற்றுவார்களாயின் சுற்றாடலை பாதுகாப்பது இலகுவானதாகும் என்று சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பவர்களிடம் தெரிவிக்கின்றேன். மக்களால் இழைக்கப்படும் தவறுகளாலேயே பணத்தை செலவிட்டு வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக நாட்டை பொறுப்பேற்கும் போது தற்போது எம்மை அதிகளவில் விமர்சிக்கும் கொழும்பு வாழ் மக்களுக்கு கொழும்பில் எவ்வாறு குப்பை மலைகள் குவிந்திருந்தன என்பது நன்றாக தெரியும். அவற்றை அப்புறப்படுத்த முடியாது என்று சிலர் கூறினர். எனினும் நாம் மிக குறுகிய காலத்தில் அவற்றை அப்புறப்படுத்தி அழகான சூழலை உருவாக்கினோம். 30 வருடங்கள் இடம்பெற்ற யுத்தத்தின் போது கொழும்புக்குள் முறையற்ற வகையில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள், பதுங்கு குழிகள், நிலத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட முள்வேலிகள், சுவர்கள் என்பவற்றால் கட்டட வனங்கள் உருவாகியிருந்தன. அன்று காணப்பட்ட அநாகரிகமான நிலைமை எம்மால் மாற்றியமைக்கப்பட்டு இயற்கை சூழலை உருவாக்க ஜனாதிபதி மஹிந்தவன் ஆட்சியில் எமக்கு முடியுமாக இருந்தது. சுற்றாடல் என்பது மக்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற வகையில் அமைய வேண்டும். முன்னர் சுதந்திர சதுக்க வளாகம் உள்ளிட்டவை எவ்வாறு சிதைவடைந்து காணப்பட்டன என்பதை சகலரும் அறிவர். எனினும் அவற்றை நாம் மீள நிர்மாணம் செய்து அழகுபடுத்தினோம். நிலையான சூழல் அபிவிருத்திகளை உருவாக்கினோம். பரம்பரையாக விவசாயம் முன்னெடுக்கப்பட்ட நிலங்கள் உரிமையாளர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்ததால் அவற்றை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் இந்நடவடிக்கை மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக பிழையான வகையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் எந்த சந்தர்ப்பத்திலும் மரங்களை வெட்டி சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள். சுரக்கிமுகங்கா ஆறுகளை பாதுகாப்போம் வேலை திட்டத்தின் கீழ் அனைத்து ஆறுகளையும் சுத்தம் செய்வதற்காக 2,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிதி பற்றாக்குறையால் இவருட இறுதிக்குள் இத்திட்டத்தை நிறைவு செய்வதற்காக மேலதிக நிதி ஒதுக்கப்படும். காட்சிப்படுத்தலுக்காக சுற்றாடலை பாதுகாக்க முன்னிற்காமல் அனைவரும் தமது பொறுப்பை நிறைவேற்ற ஒன்றிணைய வேண்டும். சுற்றாடல் அழிவு சம்பந்தமான கருத்துக்கள் கொழும்பிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் திட்டமிடப்பட்ட செயற்பாடாகும். 10 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய நகரங்கள் எவ்வாறு இருந்தது என்று பலருக்கும் இன்று மறந்து போய்விட்டது. கொழும்பில் உள்ள குப்பை மேடுகளை அகற்றி நிரப்பப்பட்டிருந்த தாழ் நிலங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களை மீண்டும் அபிவிருத்தி செய்து கொழும்பை பசுமை நகரமாக மாற்றினோம். இம்முன்னேற்றம் சிங்கப்பூர் உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. பரம்பரை பரம்பரையாக எமது சமூகம் போஷிக்கப்பட்ட இலங்கையில் உள்ள 103 ஆறுகள் உள்ளிட்ட அனைத்து ஆறுகளும் நாம் பெற்ற வரப்பிரசாதங்களாகும். மத்திய மலையகமும் இது சார்ந்த வன ஒதுக்கீட்டுடன் கூடிய நீர் ஊற்றுக்கள் எமது இந்த அழகிய நாட்டை முழுமையாக உள்ளடக்குகின்றது. அதனால் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நாம் சுற்றாடலோடு புவியியல் ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாடாகவும் காணப்படுகின்றோம். அபிவிருத்தியடைந்த நாடுகளின் செயற்பாட்டினால் எமது வளிமண்டலம் மாசடைந்தாலும் துரதிருஷ்டவசமாக அதன் பிரதிகூலங்களினால் அதிகமாக பாதிப்படைவது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற எமது நாடு போன்ற நாடுகளே. சுரக்கிமுகங்கா தேசிய சுற்றாடல் நிகழ்ச்சி எதிர்கால சந்ததியினருக்காக நாம் அனைவரும் வழங்கக்கூடிய சிறந்த பரிசாகும். மாவட்ட பிரதேச மட்டங்களில் இச்செயற்பாட்டினை மாவட்ட பிரதேச செயலாளர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாகும். சமாஜ் மாத்யதிஹா பல்வம மம தமை கஸ்கபான் மம தமை மகே கர்மாந்த தமை. சுரக்கிமுகங்கா திட்டத்தை ஜனாதிபதி நினைவு பலகையை திறந்து வைத்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். மாணிக்க கங்கையில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை தனியாக ஒன்று சேர்க்கும் இடம், கதிர்காம புண்ணிய பூமியில் பொலித்தீன் மலர் மாலைகளுக்கு பதிலாக இயற்கையான மலர் மாலைகளை பயன்படுத்துவதை ஊக்குவித்தல் மற்றும் மீள் சுழற்சி செய்யப்பட்ட மூலப்பொருட்களில் இருந்து உற்பத்தி செய்யும் மலர் மாலைகளை அறிமுகம் செய்யும் நிகழ்வும் இந்நிகழ்வுடன் ஆரம்பிக்கப்பட்டது.
பல்வேறு பொருட்களையும் சிறு துண்டுகளாக ஆக்கக்கூடிய இயந்திரத்தை மொரராக்கலை மாவட்ட செயலாளரிடம் ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக கையளித்தார். சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்கவினால் சொபாகித்த சஞ்சிகை மற்றும் மிகைமடல பத்திரிகையின் பிரதிகள் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. சுரக்கிமு கங்கா செய்திட்டத்தின் பூகோள தகவல் தொழில்நுட்ப வழிகாட்டல் கணினி செயலி ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்ட 10 அம்ச கருத்தியலின் அடிப்படையில் பசுமை சுற்றாடல் முகாமத்துவத்திற்காக திட்டமிடப்பட்ட வேலைத்திட்டத்தில் பிரதானமாக சுரக்கி முகங்கா நடைமுறைப்படுத்தப்படும். சுற்றாடல் பாதுகாப்பின் பிரதான பகுதியான நீரின் தூய்மையை உறுதி செய்து நீர்வளத்தை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். ஆறுகளை பாதுகாப்பதன் மூலம் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குதல், சுற்றாடல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் சுற்றுலா அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் ஏனைய நோக்கங்களாகும். இலங்கையில் உள்ள 103 ஆறுகளை உள்ளடக்கிய வகையில் சுரக்கிமு கங்கா நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரதேச அலுவலகங்களினால் 2 வார காலத்திற்குள் கணினி செயலியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆய்வின் மூலம் இந்த 103 ஆறுகளோடு தொடர்புடைய பிரச்சினைகள் உள்ள இடங்கள் 10,410 பரீட்சிக்கப்படும். ஆற்றின் இருபுறமும் சேதமடைதல், அனுமதியின்றி காணிகளை கையகப்படுத்தல் மற்றும் முறையற்ற கட்டட நிர்மாணங்கள், மணல் அகழ்தல், வீட்டு அசுத்தநீர் ஆற்றில் கலத்தல், மலசலக்கூட கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவு நீரை ஆற்றில் கலத்தல் ஆகியவை இவற்றில் மிக முக்கியமானவையாகும். சுற்றாடல் அமைச்சும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையும் இணைந்து சுரக்கிமு கங்கா நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு இணையாக ஏனைய 8 மாகாணங்களிலும் சுரக்கிமு கங்கா நிகழ்ச்சி திட்டம் மாகாண ஆளுநர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டன. ஜனாதிபதி ஹிரிவகர ரஜமகா விகாராதிபதி ருகுணு மகாம்பத்துவே பிரதான சங்கநாயக்கர் சங்கைக்குரிய கொவபக்க தம்மிந்த நாயக்க தேரரை சந்தித்து சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கதிர்காம அபினவா ராமாபதி ருகுணு மாதம்பத்துவே பிரதான நீதிமன்ற சங்கநாயக்கர் சங்கைக்குரிய கப்புகம சரணதேச நாயக்க தேரரை சந்தித்து ஜனாதிபதி நலம் விசாரித்தார். மகா சங்கத்தினர் உவா மாகாண ஆளுநர் ஏஜிஏ முசம்பில் ராஜாங்க அமைச்சர் விஜித பேர்கொட மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பி பி ஹேமந்த ஜெயசிங் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இன்று இடம்பெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தின் முக்கியமான வாக்கெடுப்பு பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் இன்று இடம்பெறவுள்ளது. இலங்கையின் பொறுப்பு குரல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் குறித்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இன்று பிரேரணை குறித்து விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. குறித்த பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பு நேற்று இடம்பெறும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் பிரேரணையை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட நேர சிக்கல் காரணமாக இன்று வரை வாக்கெடுப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரேரணையை பிரித்தானியா தலைமையிலான ஜெர்மனி, கனடா, வடக்கு மெசிடோனியா, மொண்டினீக்ரோ மற்றும் மலாவி ஆகிய நாடுகள் முன்வைத்துள்ளன. சீனா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வாக்கெடுப்பின் போது இலங்கைக்கு ஆதரவாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா வாக்கெடுப்பின் போது அதில் பங்கேற்காது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் ஐக்கிய ராஜ்யம், கனடா மற்றும் ஜெர்மனி ஆகியவற்றை உள்ளடக்கிய இலங்கையின் முக்கிய குழு அது நிறைவேற்றுவதற்கு போதுமான ஆதரவை திரட்டியுள்ளதால் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தின் ஆலோசனையுடனும் இலங்கையில் நல்லிணக்கம் தொடர்பான நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் ஆலோசனை மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்குவதற்கான நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண அதிபர் ஆசிரியர்களுக்கு மன அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்படுவதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடமையாற்றுகின்ற பெருமளவான அதிபர்கள், ஆசிரியர்கள் மன அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்படுவதோடு அதனால் தீராத நோய்கள் ஏற்பட்டு மரணங்களும் நிகழ்கின்றன என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. குறித்த சங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாடசாலைகளுக்கான அதிபர் நியமனம், ஆசிரியர் நியமனம் என்பவற்றில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெறுகின்றன. பாடசாலைகளின் தரத்திற்கு ஏற்ப அதிபர்கள் நியமிக்கப்படுவதில்லை. வெற்றிடங்களை நிரப்புவது இல்லை. அதிபர் சேவை தரம் 1 உள்ளவர் தரம் 3 பாடசாலையிலும், அதிபர் சேவை தரம் 3 உள்ளவர் 1AB பாடசாலையிலும் கடமையாற்றுகின்றனர். பெருமளவான கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளில் அதிபர் சேவையில் உள்ளவர்கள் கடமையில் இல்லை. மாறாக சேவை கொடுப்பனவர்கள் ஏதுமின்றி ஆசிரியர்களே அதிபர் கடமையில் உள்ளனர். ஆசிரியர் நியமனங்கள் எவையும் நியாயமாக நடைபெறுவதில்லை. ஒரு சில இடங்களில் தேவைக்கு அதிகமாக ஆசிரியர்கள் உள்ளனர்.
கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளில் அவசியமான பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. வடக்கு மாகாணத்தில் அனைத்து வலயங்களிலும் ஆசிரியர்கள் மேலதிகம். மாறாக ஆசிரியர் ஆளுநருக்கு பொருத்தமில்லாமலும் சீர் செய்யப்படாமலும் உள்ளனர். ஆசிரியர் இடமாற்றங்கள் ஏனைய மாகாணங்களை விட வடக்கு கிழக்கில் அதிகாரத்தில் உள்ளவர்களின் விருப்பப்படியே நடைபெறுகின்றன. கிழக்கு மாகாணத்தில் வலயங்களுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாற்றம் மாகாண கல்வி பணிப்பாளர்களின் பதவி மோகத்தால் பல ஆண்டுகள் நடைபெறவில்லை. வடக்கு மாகாணத்தில் அரச சுற்று நிருப்பத்திற்கு மாறாக மேன்முறையீடுகள் எதனையும் ஏற்காமல் தாம் சொல்லும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உத்தரவு. ஒரு பாடசாலையில் ஒரு பாடத்திற்கு ஒரே ஒரு ஆசிரியர் இருந்தால் அவருக்கு இடமாற்றம். அவர் இடமாற்றம் செய்யப்பட்ட இடத்தில் ஆசிரியர்கள் மேலதிகம். பின்னர் நேர சூசிகை இல்லாதவர்களின் வேதனம் நிறுத்துவதாக அச்சுறுத்தல். இதற்கு கணக்காய்வு திணைக்களம் சாட்டு. 7 ஆண்டுகளுக்கு மேல் கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கு நேர சூசிகை வழங்கக்கூடாது என கல்வி பணிப்பாளர் கட்டளை. அவர்கள் இன்னும் ஒரு பாடசாலைகளுக்கு மேலதிக ஆளணியாக அதிரடி இடமாற்றம். கடிதம் வரும் மேன்முறையீடு செய்யாமல் கடமையாற்ற வேண்டும் என்ற கட்டளை. இவை போன்ற ஏராளமான விடயங்களால் அதிபர்களும் ஆசிரியர்களும் மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு சேவையில் இருந்து இடை விலகுவதும் முன்னரே ஓய்வு பெறுவதும் நோய்வாய்ப்படுவதும் மரணிப்பதும் வடக்கு கிழக்கில் சாதாரணமாகிவிட்டது. தற்போதைய நிலையில் ஏனைய மாகாணங்களை விட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பின்னணியில் இருப்பதற்கு இதுவே மூல காரணம். ஆசிரியர் தொழில் பிற தொழில்கள் போன்றதல்ல. மன மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டிய தொழில். அதிகாரங்களை பயன்படுத்தி கர்மம் மாற்றுவது இத்தொழிலுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக மேலும் 5 மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 551 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 90514 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றாளர்களாக மேலும் 314 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் மினவாங்குட வேலியக்கூட கொத்தணியில் முன்னர் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் ஆவர் என தெரியவந்துள்ளது. மேலும் 299 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 87058 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்களை தவிர்த்து தற்போது வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் 2905 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நுவர்லியா மாவட்டம் மஸ்கெலியா ஸ்ரீ சண்முகநாதன் கோவிலுடன் தொடர்புடைய 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. நுவரெலியா மஸ்கெலியா ஸ்ரீ சண்முகநாதன் கோவிலுடன் தொடர்புடைய 11 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது என மஸ்கெலியா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த கோவிலில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட நிர்வாக சபை உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதேவேளை கோவில் பூசகருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவருடன் நெருங்கி பழகிய 35 பேர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இந்த 11 தொற்றாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றிற்கு முகங்கொடுத்த இந்த அரசாங்கம் எதிர்நீச்சல் செய்து வருகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர கரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சேவிடம் மக்கள் எதனை கோரினார்கள் என்பதை பலர் மறக்கடிக்க செய்ய முயற்சிக்கின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி வரையா கியன்னே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு வருடமும் 4 மாதங்களாகவே இந்நாட்டு ஜனாதிபதியாக இருந்து வருகின்றார் என்பது பலருக்கு மறந்து போயுள்ளது. அது மட்டுமல்ல, எமது அரசாங்கம் மிக குறுகிய பாராளுமன்றம் தெளிவாகி சிறிது காலமே பணியாற்றி வருகின்றது என்பதையும் பலர் மறந்துவிட்டனர். கொரோனா தொற்றுக்கும் முகம் கொடுத்து இந்த அரசாங்கம் எதிர்நீச்சல் செய்து வருகின்றது. போரின் பின்னர் சமாதான சூழலில் நாட்டை பொறுப்பேற்ற நல்லாட்சி அரசாங்கம் மீண்டும் குண்டு வெடிக்கின்ற இன முருகலான நாடாக மாற்றியமைத்துள்ளது. இந்த நாட்டின் சிங்கள பௌத்த மக்களுக்கு போயா தினங்களில் சில்புறுவதற்கும் வழிபாட்டில் ஈடுபடுவதற்கும் அப்போதைய அரசாங்கம் கட்டுப்பாடு விதித்திருந்தது. கத்தோலிக்க மக்களுக்கு ஞாயிறு தினங்களில் தேவாலயம் செல்ல முடியாத மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு பள்ளிவாசல் செல்ல முடியாத நிலைமையே அப்போதிருந்தது. எமக்கு இந்த இனவாத அடிப்படைவாதத்திலிருந்து நாட்டை மீட்டு ஆலயம் செல்லவும் அங்கு சென்று வேண்டுமென்றால் ஆர்ப்பாட்டம் செய்யவும் அமைதியான நாட்டை ஜனாதிபதி கோட்டாபயவிடம் மக்கள் கோரியதுடன் அதனை ஜனாதிபதி நிறைவேற்றியும் கொடுத்தார். இந்த நாட்டில் நகரங்களில் வறட்சிமை காரணமாக வர்த்தகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். மிக குறுகிய நாளில் இன்று ஜனாதிபதி நிவாரணம் அளித்துள்ளார்.
வடக்கு கிழக்கில் விகாரைகள் உடைக்கப்பட்டு பிக்குகள் கைது செய்யப்பட்டு காணிக்கை பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பௌத்த மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. எமது அரசாங்கம் இதனையும் மாற்றியமைத்துள்ளது. ஜெனீவாவில் முன்னரே அரசாங்கம் தீர்மானம் கொண்டு வந்து அனுசரணை வழங்கி படையினருக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு வழியமைக்கப்பட்டிருந்தது. எனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அந்த யோசனையை நீக்கியுள்ளார். எமது நாட்டின் பாரிய காணிகள் சோஃபா ஒப்பந்தத்தின் ஊடாக வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய முயற்சிகளையும் ஜனாதிபதி ரத்து செய்துள்ளார். மேலும் பகல் நேரங்களில் துப்பாக்கி பிரயோகம் கொள்ளையென பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகள் இடம்பெற்ற போது அதனையும் முடக்கியுள்ளார் ஜனாதிபதி. 2.2% பொருளாதார வளர்ச்சியாக மந்த கதியில் இருந்த வளர்ச்சி வீதத்தை மாற்றியமைத்து பங்குச்சந்தையை பலப்படுத்தி வட்டி வீதத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் முடிந்தது. அனைத்தின மக்களுக்கும் ஒரே நாடு என்பதை மக்கள் கோரினார்கள். வடக்கில் லாவா குழு என கொடூரமான குழுக்கள் இருந்தன. தெற்கில் வீதி போலீசாருக்கு கூட சுதந்திரமாக செயற்பட முடியாத தன்மை இருந்தது. அந்த நிலைமையை மாற்றி அச்சமற்ற சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. சிகுராத பள்ளி அண்ணன் மேரட்டே தகனம் கருப்பு காலையாக மேரட்டே தியன ஏ வியாசன அந்தவாதே ரட்டே ஜனதா பேரகான பெருவு. தோட்டத் தொழிலாளர்களுக்கான 1,000 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு எதிரான மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான வர்த்தமானியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தேயிலை மற்றும் ரப்பர் கைத்தொழில் துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்தபட்ச சம்பளத்தை 1,000 ரூபாய் வரை அதிகரிக்கும் வகையில் விடுக்கப்பட்ட வர்த்தமானியை செல்லுபடியேற்றதாக்குமாறு கோரி 20 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் 26ஆம் தேதி மனுவை மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நெருக்கடி நிலையில் நடத்தி செல்லப்படுகின்ற பெருந்தோட்ட நிறுவனங்களை அரசாங்கத்தின் வர்த்தமானி காரணமாக மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த மனுவில் தொழில் அமைச்சர், தேசிய சம்பள நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இதேவேளை லாபத்தை மறைத்து 1,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்காதிருக்கும் தோட்ட கம்பெனிகளின் முயற்சியை கண்டிப்போம் எனும் தொனிப்பொருளில் நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மக்களின் அபிலாசைகளை படும் குழிக்குள் தள்ளியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக வாக்களித்த 69 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் அபிலாஷைகளை படுகொலிக்குள் தள்ளியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தற்போதைய செயற்திட்டங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் ஊழல் மற்றும் மோசடி ஆகியன அதிகரித்துள்ளன. இந்நிலையில் உண்மைத்தன்மையினை வெளிப்படுத்தும் ஊடகங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் நீண்டு கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் அதன் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக வாக்களித்த அனைத்து மக்களினதும் அபிலாஷைகளை படுகொலிக்குள் தள்ளியுள்ளது. பொய்களை பரப்புவதன் ஊடாக மக்கள் எதிர்ப்பை அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் அதற்கான தீர்வுகளை தேடுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவருக்கும் அரசாங்கத்தைச் சேர்ந்த சில அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல்களும் கூட்டங்களும் நடந்துள்ளன என ஆதாரமற்ற செய்திகளை உருவாக்குவது அரசாங்கத்தின் குறைந்த மனநிலையை காட்டுகின்றது என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். 30,400 கோடியை 3 ஆண்டுகளுக்கு சீனா இலங்கைக்கு இடமாற்றுகிறது. இலங்கைக்கு 10 பில்லியன் சீன யுவானை 3 ஆண்டுகளுக்கு இடமாற்றுவதற்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கைச்சாற்றப்பட்டுள்ளன என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மதிப்பில் சுமார் 30,400 கோடி ரூபாயை இலங்கைக்கு சீனா இடம் மாற்றுகின்றது. இந்த இடமாற்றம் இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கும் என்பதுடன் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் WD லக்ஷ்மன், சீன மக்கள் குடியரசு வங்கியின் ஆளுநர் பி ஹாங் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர். இது தொடர்பில் மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அஜித் குமார் தப்ரால் இந்த நிதி இடமாற்றத்திற்கு செலவு இருப்பதால் உடனடியாக பெறாமல் தேவைப்படும் போது பயன்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவினால் சட்டத்தரணிகள் ஊடாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை மீள்பரிசீலனை செய்யுமாறு கோரி ரஞ்சன் ராமநாயக்க சட்டத்தரணிகள் ஊடாக மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்.
நீதிமன்ற அவமரியாதை செய்த குற்றத்திற்காக ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு 4 ஆண்டுகள் கடுமைய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை குறித்த தீர்ப்பினை மீள் பரிசீலனை செய்யுமாறு ரஞ்சனின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதன்படி ரஞ்சன் ராமநாயக்க தனது நாடாளுமன்ற உறுப்பினையை இழக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. நாட்டில் வீதி விபத்துகளால் அதிகளவானோர் உயிரிழப்பதாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் வீதி விபத்துகளினாலேயே அதிகளவானோர் உயிரிழப்பதாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றை தடுப்பதற்குரிய சேத்திரன்மிக்க நடவடிக்கைகளை ஜனாதிபதி முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கரு ஜெயசூரிய தனது டுவிட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் பதுளை பசரை 13 மைல்கள் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையில் பெருமளவானோர் வீதி விபத்துகளின் காரணமாகவே உயிரிழக்கின்றனர். எனினும் அவற்றை தடுப்பதற்கு முறையான நடவடிக்கைகள் எவையும் தற்போது வரை மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக ஆரம்பத்தில் முன்னெடுக்கப்பட்ட வீதி பாதுகாப்பு செயலணியின் செயற்பாடுகள் குறைக்கப்பட்டு தற்போது அவை வெறுமனே கட்டாய கடமையாக மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இலங்கையர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி சேற்றனான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என டுவிட்டர் பதிவில் வலியுறுத்தியுள்ளார். தெற்கு அதிவேக வீதியில் மோட்டார் வாகனம் தீப்பற்றி எரிந்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் மோட்டார் வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. கொட்டாவை மற்றும் அத்ருகிரியவிற்கு இடையில் நேற்றிரவு இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீயினை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்தை நோக்கி விரைந்து தீயை கட்டுப்படுத்தின. மேலும் மோட்டார் வாகனம் முழுவதுமாக தீக்கிரை ஆகியுள்ளதாகவும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.